ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் சோனட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கான சிலபஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சோனட் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ். சோனட் வந்து ஒரு டைப் ஆஃப் போயம், அதில் வெறும் 14 லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே லைன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட், சோனட்டில் அயம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அயம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்றது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ அயம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபஸ் விச் ஹேஸ் 5 செட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்பேர் அப்படின்ற வார்த்தையை வந்து எடுத்துக்கலாம். கம்பேர் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு சிலபல்ஸ் இருக்குது. கம் பேர். ஸோ கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம், பேர் அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபஸ், ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபஸோட 5 செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து அயம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாம் சோனட்டோட ஆரிஜினை பார்க்கலாம். சோனட் அப்படின்ற இந்த ஃபார்மை வந்து ஃபர்ஸ்ட் இட்டாலியில் தான் வந்து எழுதுனாங்க. எப்போனா லேட்டர் ஆஃப் 13th செஞ்சுரி. இந்த ஃபார்மை வந்து ஃபர்ஸ்ட் கைகாமோ டாலன்டீனி அப்படின்றவர் தான் எழுதினார். எங்கன்னா இட்டாலியில். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகுது. இந்த ஃபார்மை வந்து 14th செஞ்சுரியில் வாழ்ந்த ஃப்ரான்சன்ஸ்கோ பெட்ராகா அப்படின்றவர் தான் வந்து அதிகமாக பாப்புலர் பண்ணார். இவரால் வந்து பாப்புலர் பண்ணப்பட்டதுனால இந்த சோனட்டை வந்து பெட்ராச்சன் சோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோனட் இந்த வேர்டை வந்து இட்டாலியன் வேர்டான சோனிட்டோலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. சோனிட்டோ அப்படின்னா அ லிட்டில் சாங் ஆர் அ சாங் சங் டு த ஸ்ட்ரிங் ஆஃப் மியூசிக் அப்படின்றது அதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ராச்சன் சோனட்டை பற்றி பார்க்கலாம். பெட்ராச்சன் சோனட்டில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டேவ், செகண்ட் செசெட். ஆக்டேவ் அப்படிங்கிறது வந்து அந்த போயம் லைன்ஸ், 14 போயம் லைன்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் தான் வந்து ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரைம் ஸ்கீமை வந்து ஏபி அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்டர்னால் ஏபி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போயத்தோட 8th லைனில் ஒரு பாஸ் இருக்கும். அந்த பாஸோட பேர் தான் வந்து கெஷூரா, விச் இஸ் ஃபாலோட் பை எ டர்ன் நேம்ட் ஓல்டா. இப்போ நம்ம படித்த இந்த பெட்ராஜன் சோனட்டோட மெத்தட்ஸை ஜான் மில்டன் அவரோடைய சில சோனட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து செசட். இந்த செசட் அப்படிங்கிறது வந்து அந்த 14 லைன்ஸில் இருக்க கடைசி 6 லைன்ஸை வந்து செசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 3 ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிடிஇ, இதுதான் அந்த 3 ரைம் ஸ்கீம். அரேஞ்ச்ட் ஆஸ் சிடிஇ சிடிஇ அப்படின்னு அரேஞ்ச் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காமனாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சோனட்டை யார் இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோனட் அப்படின்ற இந்த மெத்தடை 16th செஞ்சுரியில் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோனட் அப்படின்ற இந்த ஃபார்மை வந்து இங்கிலாண்டில் ஒயட், அதுக்கப்புறம் ஷூரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இட்டாலியில் யூஸ் பண்ண அந்த ரைம் ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணலை. இவங்க அவங்களுக்காக ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஷூரி வந்து அவரோட சோனட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் கப்லெட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. ஏபி ஏபி, சிடி சிடி, ஏஎஃப் ஏஎஃப், ஜிஜி, இந்த மாதிரி கப்லெட்டை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மெத்தடை வந்து ஷேக்ஸ்பியர் அடாப்ட் பண்ணி அவரோட சோனட்டில் யூஸ் பண்ணதுனால இது வந்து ஷேக்ஸ்பியரன் சோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், சோனட்ஸ்க்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜான் மில்டனோட ஓ ஹிஸ் பிளைண்ட்னஸ், ஜான் கீட்ஸோட ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன் டு சாப் மேன்ஸ் ஹோமர். இந்த ரெண்டு போயம்ஸும் வந்து சோனட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சோனட்டை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.